வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம புரட்டாசி மாத சிறப்பு பதிவுகள் தான் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்குமே நாம பெருமாளுடைய அவதாரங்களான அதுல இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாமே பாக்க போறோம் அதுவும் காப்பர்ல பஞ்சலோகத்துல ரொம்ப அழகா யூனிக்கா இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் இதுக்கு தனி செக்ஷனே இருக்கு அவ்வளோ விக்கிரகம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னாலும் ஒரு சில இதை வீட்டுல வைக்கிற மாதிரியான சின்ன சின்ன இருக்கிறத நீங்க இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறீங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் புரட்டாசி மாத சிறப்பு பதிவுல நாம முதல்ல பார்க்க போறது ஹயக்ரீவர் படிப்புக்கான கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க கல்விக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே இந்த ஒரு மந்திரம் போதும் நம்ம கல்வியில் சிறந்து வழங்க இந்த மந்திரத்தையும் சொல்லி அவரோட உருவத்தோட நம்ம சேர்த்து வழிபடும்போது அதோட பலன் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட குழந்தைங்க யாரெல்லாம் படிக்கிறதுக்கு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஹயக்ரீவர் வாங்க ஆசைப்படுறாங்க இந்த ஹயக்ரீவர் விளக்கு கடையில் காப்பரில் இருக்குது பஞ்சலோகத்தில் இருக்குது பித்தளை இலையுமே இருக்குது இப்போ நாம் பாத்துட்டு இருக்கிறது காப்பரில் இருக்கக்கூடிய ஹயக்ரிவர் ரொம்ப அழகாக லக்ஷ்மி ஹயக்ரிவரா கல்வியும் செல்வமும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான தோற்றம் லக்ஷ்மி ஹைக்ரிவர் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது அழகாக ஒரு சிம்மாசனத்தில் லக்ஷ்மியை மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஹயக்ரிவர் அது மாதிரி ஹயக்ரிவர் மட் இதுலயுமே லக்ஷ்மியும் ஹயக்ரிவரும் ரொம்ப குட்டி சைஸ் ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு உயரத்தில் அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஹயக்ரிவர் யோக ஹயக்ரிவர் வாங்க கையில் ஏடோட தல அழகாக தனியாக உக்காந்துருப்பார் குதிரை முகத்தோடு அவர் உட்காந்துருக்க அந்த கம்பீரமே அவ்வளோ அழகாக இருக்கும் அது மாதிரி ரியலாகவே குதிரை முகம் இருக்கிற மாதிரி ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரிவர் ஒரு மூணு இன்ச்சு உயரத்தில் இது வந்து பித்தளையில் செய்யப்பட்டது அது மாதிரி நாலு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரிவர் ரொம்ப அழகாக வரக்கூடிய எல்லாருமே குழந்தை வச்சுருக்கிறவங்க பள்ளிக்கு ப ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புகிறாங்க அப்படின்னாலே ஹயகிரீவர் கண்டிப்பாக வாங்குகிறாங்க ஹயகிரிவர் ஒரு ஆறு இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய விக்கிரகம் இதுவுமே பித்தளையில் செய்யப்பட்டது இந்த விக்கிரகம் திருவாச்சியோட ஆறு இன்ச்சு அவ்வளோ அழகாக பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட ஹயக்ரிவர் லக்ஷ்மி ஹயகிரிவர் பஞ்சலோகத்தில் தாயார் வந்து மடியில் உட்கார்ந்துருக்காங்க ஹயக்ரிவர் வந்து அழகா சின்முத்திரை காமிச்சு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த விக்கிரகம் இது மாதிரி பித்தலையில ஹயக்ரிவர் கொஞ்சம் பெருசு கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்காகவே இப்போ பத்து இன்ச்சு உயரத்துல வந்திருக்கக்கூடிய ஹயக்ரிவர் ரொம்ப அழகா லக்ஷ்மி ஹயக்ரிவர் பத்து இன்ச்சு உயரத்துல சக்கரத்தாழ்வார் பெருமாள் கும்பிடுறவங்க எல்லாருமே ரொம்ப ஆசையா கேட்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் எப்போதுமே நம்ம சின்ன சின்ன சக்கரத்தாழ்வார் தான் நம்ம விளக்கடையில் இருக்கும் கடைக்கு வந்த ஒரு பெருமாள் பக்தர் வந்து நடராஜர் எல்லாம் பெரிய பெரிய விக்கிரகம் வச்சிருக்கீங்க ஏன் சக்கரத்தாழ்வார் மட்டும் சின்னது வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு அடியில் சக்கரத்தாழ்வார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஸோ அவருக்காகவே வர வச்சோம் இந்த பித்தளையில் செய்யப்பட்ட சக்கரத்தாழ்வார் அவ்வளோ அழகா அழுத்தம் திருத்தமாக செய்யப்பட்ட சக்கரத்தாழ்வார் பின்னாடி நரசிம்மர் அவ்வளோ அழகா இருப்பார் பின்னாடி வந்து நரசிம்மரோட சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை ரொம்ப அழகா இருக்கக்கூடியது பெருமாள் கோவிலில் இவருக்கு வந்து தனி சன்னதியே கொடுத்துருப்பாங்க அவ்வளோ அழகா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் இப்போ பன்னெண்டு இன்ச்சிலையும் இருக்கு அது மாதிரி ரொம்ப குட்டி சைஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப அழகா சின்ன சைஸ்லையும் சக்கரத்தாழ்வார் இருக்காரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சக்கரத்தாழ்வார் கிட்டத்தட்ட ஒன்பது இன்ச்சு சக்கர ரொம்ப அழகா நேர்த்தியா அழகா பஞ்சலோகத்தில் எப்படி வருமோ அதே மாதிரி செய்யப்பட்ட சக்கரத்தாழ்வார் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச வராக பெருமாள் லக்ஷ்மி வராகரா அவ்வளோ அழகா பிரம்மாண்டமா அவ்வளோ ஜைஜான்டிக்கா அந்த லக்ஷ்மியை தூக்கி நிக்கிற அழகே அழகா இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் எனக்கு இதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல அதனால அதனாலதான் நம்ம விளக்கடையில என்ட்ரன்ஸ்ல இவரோட படம் பெரிய படம் வச்சிருப்போம் இவரை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச வராக பெருமாள் இவர் எப்பவுமே நம்ம விளக்கு கடையில் இருப்பாரு நடுவில் கொஞ்ச நாள் ஸ்டாக் இல்லாம இருந்தது ரொம்பவே அழகா இப்ப திரும்ப வந்து கொண்டு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினேழு இன்ச்சு இவரோட உயரம் பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய லக்ஷ்மி வராக பெருமாள் அதே மாதிரி அந்த வராகரே அழகா ஒரு ஆறு இன்ச்சு உயரத்துல பித்தளையில் பித்தளையிலேயே ஒரு நாலு இன்ச்சு உயரத்துல ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொரு அந்த ஷேப் எல்லாமே மாறுது ஒவ்வொரு இதுலையுமே வேற வேற மாதிரி தான் இருக்காங்க பட் நம்ம வீட்டுக்கு ஏத்தாப்ல சைஸ்ல வாங்கிக்கலாம் நிறைய பேரு இந்த பூமி தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்காங்க அப்படின்னாலே இந்த வராக பெருமாளை கும்பிடுறாங்க அவங்களும் ரொம்ப ஆசையா ஒரு சில பேருக்கு இவங்க குலதெய்வமாவும் இருக்கிறதுனால வந்து ஆசையா வாங்கிக்கிறாங்க அதே வராக பெருமாள் ரொம்ப அழகா காப்பர்ல அவ்வளவு அழகா அந்த லக்ஷ்மியை தூக்கி அதை அப்படியே குனிஞ்சு பாக்குற மாதிரி இருக்கக்கூடிய உருவம் ரொம்ப அழகா இருக்கும் எதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான வராக பெருமாள் நம்ம பெருசு பார்த்தோம் இல்லையா அதுலேயே சின்ன வராக பெருமாள் காப்பர்ல ரொம்ப அழகா இதை விட அழகு அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது இதை விட கம்பீரம்னு எதையுமே சொல்ல முடியாது அந்த லக்ஷ்மியை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பயப்படாதன்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகான லக்ஷ்மி வராக லக்ஷ்மியை மடியில் வச்சுட்டு இருக்கிற கோலமும் எல்லாராலேயும் ரொம்ப விரும்பி ஆசையாக வாங்குவாங்க வராக பெருமாள் லக்ஷ்மி அழகா மடியில வச்சிட்ருக்கிறது ஆறு இன்ச்சு உயரத்தில் அழகா பார்க்கடல்ல லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய பெருமாள் தான் பார்க்குறோம் அழகாக ஆதிசேஷன் மேலே பெருமாளும் லக்ஷ்மி உட்காந்து நம்மளை ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பெருமாள் படுத்திருக்காரு லக்ஷ்மி வந்து அவரோட காலை வந்து இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்பவே அழகாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த விக்கிரகம் ஆதிசேஷன் மேலே பெருமாளும் தாயாரும் உட்காந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக ஆதிசேஷன் மேலே அவர் நல்லா அந்த பாம்பு வந்து அழகாக அதுவே ஒரு பீடமாக கொடுத்து அந்த பீடம் மேலே பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும் அவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க இப்போ நாம் பார்க்குறது பத்மநாபர் சிவலிங்கத்தோடு பத்மநாபர் படுத்திருப்பார் பக்கத்தில் லக்ஷ்மி உட்கார்ந்துருப்பாங்க அவருடைய தொப்புள் கொடியில இருந்து பிரம்மா இருப்பார் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கக்கூடிய அந்த சைனகுளம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லோரும் இதை வந்து கொழுவில் வைக்கிறதுக்காகவும் ரொம்ப ஆசையாக வாங்குகிறாங்க நம்முடைய உடம்பு ஆரோக்கியத்துக்காக வழிபடக்கூடிய கடவுள் பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னாலும் இவர் தசாவதாரத்தில் ஒருத்தராக வரல அப்படின்னா கூட பெருமாளின் அவதாரமாகவும் இன்னைக்கு ஒவ்வொரு மருத்துவர்களோட அதாவது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இவருடைய விக்கிரகமோ படமோ வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு மருத்துவத்துக்கான உடல் நலத்திற்கான கடவுள் அப்படின்னா தன்வந்திரியே சொல்லலாம் ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி உடம்பு வந்து சரியாக இல்லை அப்படின்னா அவங்க தன்வந்திரியை வழிபடுவாங்க அவருடைய மந்திரங்கள் சொல்லி வழிபடுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்காகவே ரொம்ப அழகாக காப்பரில் பிராஸ்ல இப்போ பஞ்சலோகத்தில் கூட தன்வந்திரி வருது அது நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் செஞ்சும் தருவோம் இப்போ நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய தன்வந்திரி மூணு இன்ச்சு உயரத்தில் நின்ற கோலத்தில் இப்போ ரொம்ப அழகாக கையில் அமிர்த கலசத்தோட இருக்கிற மாதிரியான தன்வந்திரி மூணு இன்ச்சு உயரத்தில் அதே மாதிரி தன்வந்திரி அமர்ந்த கோலத்திலையும் கையில் அமிர்த கலசத்தோட இருப்பாரு ரொம்ப அழகா இருக்கும் பித்தளையில் செய்யப்பட்ட தன்வந்திரி ஒரு நாலு மூணு டு நாலு இன்ச்சு உயரத்துல அதே மாதிரி ஏழு இன்ச்சு உயரத்துலையும் தன்வந்திரி பெருமாள் அவ்வளோ அழகா இருக்காரு பன்னெண்டு இன்ச்சு உயரம் இதை விட பெருசு கூட கேட்டு வர்றாங்க பித்தளையில் இதை விட பெருசு இப்போதைக்கு இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வைக்கணும் என்ட்ரன்ஸ்ல இவரை கும்பிட்டுட்டு வர்ற மாதிரி வைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு வர்றாங்க இப்போ நம்ம கிட்ட பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் தன்வந்திரி இருக்கார் கடவுள் நீக்கமற எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கார் அப்படின்னு உணர்த்துறதுக்காகவே எடுக்கப்பட்ட அவதாரம் ஒரு பக்தனுடைய அழைப்புக்கு எந்த வித முன் பிளானும் இல்லாம முன்னாடி எந்த பிளானும் இல்லாம சடனாக எடுக்கப்பட்ட அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நரசிம்ம அவதாரம் அவ்வளோ அழகாக பக்தர்களை காப்பாத்துறதுக்காகவே ஒருத்தவங்க நிறைய பயப்படுறாங்க அப்படின்னா காரணமே இல்லாமல் ம மனசு வந்து ஒரு பதட்டத்தில் பயத்திலே இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே நரசிம்மரை வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நரசிம்மர் அழகாக பஞ்சலோகத்தில் காப்பரில் பித்தளையிலையுமே இருக்காரு பஞ்சலோகத்தில் ரொம்பவே அழகாக செய்யப்பட்ட குட்டி நரசிம்மர் அதுவும் லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கும்போது இன்னுமே சிறப்பு அப்படின்வாங்க ஆதிசேஷன் மேலே லக்ஷ்மி நரசிம்மர் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான தோற்றம் ஒரு ரெண்டரை டு மூணு இன்ச்சு உயரத்தில் பஞ்சலோகத்தில் அதே மாதிரி மூணு மூன்றரை இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக லக்ஷ்மி நரசிம்மர் காப்பர்லேயுமே ஒன்றரை இன்ச்சுலேருந்தே நல்ல லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் இந்த லக்ஷ்மி நரசிம்மரோட பீடமே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தாமரை பீடம் அதை உட்காந்துருக்கிற அந்த அழகு ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்கும் சிங்க முகமும் மனித உடலும் இருக்கிறது தான் லக்ஷ்மி நரசிம்மர் அதுவும் லக்ஷ்மியை மடியில் வச்சிருக்கிறது ரொம்பவே விசேஷம் இந்த நரசிம்மர் யோக நரசிம்மர்னு சொல்லுவாங்க ஒரு சில கோவில்கள்ல அந்த யோக நரசிம்மரா இருக்கிறது இன்னுமே சிறப்பு சனிக்கிழமை தோறும் போய் வழிபடக்கூடியவங்க எல்லாம் கூட இருக்காங்க யோக நரசிம்மர் காப்பர்ல மாதிரி நா நாலரை டு அஞ்சு இன்ச்சு உயரத்துல லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப அழ அழகா பித்தளை ரொம்ப அழகா தசாவதாரம் அப்படியே உங்களுக்கு நாங்க எப்படி அனுப்புவோமோ அதே மாதிரியே உங்களுக்கு காமிக்கிறோம் ரொம்ப அழகாக பத்து அவதாரமும் இதை விட தெளிவாக யாருமே செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிற மாதிரியான விக்கிரக உருவம் நான் உங்களுக்கு இது தனி காட்டுறேன் இதில் பத்து இன்ச்சும் இருக்கு இருந்தாலும் இந்த பெருமாள் பதிவில் இந்த தசாவதாரத்தை ஜஸ்ட்டு கொஞ்சமாவது காட்டணும் அப்படின்றதுக்காக தான் காமிக்கிறோம் இந்த தசாவதாரத்தோட உயரம் வந்து ஆறு இன்ச்சு ஒவ்வொரு விக்கிரகமுமே ஆறு இன்ச்சு உயரத்துல ரொம்ப அழகா தத்ரூபமா செய்யப்பட்டது நாம இன்றைக்கி பார்த்த இந்த பெருமாள் விக்கிரகம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்லேயே நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அதெல்லாம் எங்களுக்கு போக தெரியாதுன்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய விளக்கு கடைக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு எந்த பெருமாள் விக்கிரகம் வேணுமோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்